வணக்கம். முதல்ல வந்து டைரக்டர் ரஞ்சில் பத்தி தான் பேசணும். இந்த படத்தை ரொம்ப போராடி எடுத்திருக்காரு, அதுக்கு ஒரு கைத்தட்டல். பிகாஸ் கதை கேட்டு லாக்டவுனுக்கு முன்னாடி கதை கேட்டது. ஸோ அங்கேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு சிங்கிள் மைண்டட் ஃபோக்கஸோட இந்த படத்துக்காகவே உயிரை கொடுத்துருக்காரு. அதனால தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் இங்கே வந்திருக்கோம். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் என்பது ஒரு குழந்தையா பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைக்கு ரெண்டு பேரண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அம்மா அப்பா. ஸோ ஒரு அதே மாதிரி ஒரு படத்துக்கு அம்மாவும் அப்பாவும் இருக்கு. அந்த அம்மா வந்து டைரக்டர், அப்பா வந்து ப்ரொடியூசர். ரெண்டு பேரும் கோஆப்ரேட் பண்ணி, புரியுதுல உங்களுக்கு, சந்தோஷமா அந்த அந்த குழந்தைய வளர்க்கணும், இல்லைனா அது சரி வராது. ஸோ இந்த படத்தில் நமக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் இல்லாமல் கிட்டத்தட்ட ரெண்டு ப்ரொடியூசராக இருக்கு இல்லைங்களா. ஸோ தேங்க்யூ டு போத் ஆஃப் யூ ஃபார் சீயிங், ஃபார் ஹோல்டிங் ரஞ்சில்ஸ் ஹேண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் நான் அவருக்கு மாரல் சப்போர்ட் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காரு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவர் தான் ஐ திங்க், எப்படி சொல்கிறது, ஒரு சில டைரக்டர்ஸ் காஸ்ட் பண்ணும் பொழுது இவங்க இல்லையா டேட் இல்லையா சரி அடுத்தவங்க பார்ப்பாங்க. நிறைய பேர் அப்படிதான் வேலை பார்ப்பாங்க. அவர் ரொம்ப அடம் பிடிச்சி, இல்லை நான் இந்த படம் ஆண்ட்ரியா தான் பண்ணணும்னு ரொம்ப அடம் பிடிச்சாரு. அதனால தான் நானும் இந்த படத்துக்குள்ளே வந்திருக்கேன். வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக எனக்கு காடுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த படம்லாம் ஷூட் பண்ணும்போது லொக்கேஷனில் ஃபோன் சிக்னலும் கிடையாது, ஹோட்டலும் கிடையாது, ஏதோ ஒரு வீட்டில் போய் தங்கியிருந்தோம், எனக்கு ஞாபகம் இருக்கு. யா, ஸோ அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் போய் ஷூட் பண்ணோம். ஸோ அந்த ஒரு நிஜமான ஒரு காடுக்குள்ளே போயிருக்கோம், அதுதான் நான் சொல்ல வரேன். அண்ட் டெஃபினெட்லி எனக்கு கடவுளை விட காடு தான் கடவுள், ஐ மீன் கோயிலை விட காடு தான் கடவுள் அப்படின்னு சொல்ல முடியும். பிகாஸ் நேச்சர் இஸ் காட் ஃபார் மீ. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது இந்த படம் எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான படம். அண்ட் ஐ ஹோப் தட் எல்லாருக்குமே தே ஆர் ஏபிள் டு சீ த விஷன் பியாண்ட் த ஃபைட்ஸ் அண்ட் ஆல் தட். அதை தாண்டி இந்த படம் ஒரு கருத்தை சொல்லும். ஸோ ஐ ஹோப் த வேர்ல்ட் இஸ் ஏபிள் டு சீ தட். அண்ட் நாங்கள் எல்லாரும் பட்ட கஷ்டங்களுக்கு கண்டிப்பாக ஐ ஹோப் திஸ் ஃபில்ம் இஸ் ஆல்சோ சக்ஸஸ்ஃபுல் ஃபார் த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டெஃபினெட்லி ஃபார் நஞ்சில். அண்ட் தேங்க்யூ டு ஆல் அதர் டெக்னீஷியன்ஸ், சுந்தர் சி பாபு சார் அண்ட் டிஓபி சார், எடிட்டர், ஸ்டண்ட் மாஸ்டர், எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ. மரியாதைக்குரிய சக பத்திரிகையாளர் நண்பர்கள், ஊடக நண்பர்கள், எல்லாத்துக்குமே என்னுடைய முதல் பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் கா படத்தினுடைய டைரக்டர் நாஞ்சில் அவர்கள், கேப்டன் ஆஃப் தி ஷிப்னு சொல்லுவாங்க, அவருக்கும் படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் ஜான் மேக்ஸ் அவர்கள், படத்தை ரிலீஸ் பண்ணது வந்து ஆண்டனி தாஸ் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, சசிகலா ப்ரொடக்ஷன்ஸு. சசிகலா ப்ரொடக்ஷன்ஸு எல்லா படங்கள், எல்லா அவங்களுடைய சமாச்சாரம் ஆரம்பத்துலேருந்து ஒவ்வொன்றுக்கும் என்ன வந்து அழைப்பு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. நானும் எல்லாத்துக்கும் வந்து மிஸ் பண்ணாமல் வந்துட்டுருக்கேன். அந்த அளவுக்கு ஒரு நட்பு இருக்குது. அதுக்கு காரணம் வந்து அவங்கக்கிட்ட மதன் இந்த மாதிரி ஸ்டாப்ஸ் இருக்காங்களே ரொம்ப முக்கியம். அவர் இருக்கார் வேலையும் இங்கே இருந்துக்கிட்டு அவங்க எல்லார் வேலையும் எல்லோரும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்கள குறிப்பாக பாராட்டணும். அப்புறம் படத்தினுடைய நாயகன் நாயகியெல்லாம் சேர்ந்து ஆண்ட்ரியான்னு நினைக்கிறேன், ஆண்ட்ரியாக்கும் அப்புறம் அவர் சலீம் கோஸ் அவர் இப்போ இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. அவருடைய சிறப்பை பற்றி உதயகுமார் சொல்லிட்டு இருந்தார். அதனால் அவருக்கு என்னுடைய வருத்தம் என்னென்னா, நல்ல ஒரு கலைஞன் வந்து டக்குன்னு இப்படி போயிட்டார் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இசை மியூசிக் சுந்தர் பாபு அவர்களுக்கு, இன்னும் இந்த படத்து சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே என்னுடைய வணக்கத்தையும் அட்வான்ஸாக வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன்.
முதல்ல வாழ்த்து சொல்ல வேண்டியது நான் உதயகுமார் தான் சொல்லணும். ஏன்னா இப்போ தான் இயக்குனர் சங்கத்தில் முதல் முறையாக தலைவராக வந்திருக்காரு, அதனால் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். வந்தோடனே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டது என்னென்னா, அவர் அங்கே வந்ததோட சந்தோஷம் இங்கே ஆண்ட்ரியா பக்கத்தில் எனக்கு உட்கார்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதனால் அந்த ராசி தொடரட்டும், அடுத்தடுத்து எங்கே போனாலும் அவருக்கு அந்த மாதிரி ஹீரோயின்கள் எல்லாம் முக்கியமானவங்கள்லாம் அவர் பக்கத்தில் உட்காரணும், அவருக்கு இது பண்ணிக்கிறேன். அதே மாதிரி டைரக்டர் பேசுனது எனக்கு ரொம்ப பிடிச்சது, நாஞ்சில் அவர்கள். அவர் பேசினது ரெண்டு விஷயம், ஒன்று வந்து அந்த சலீம் கோஸை பற்றி சொன்னார். என் நம்ம எப்பவுமே வேறு மாதிரி இமேஜின் பண்ணோம் இல்லையா, அவர் ஷார்ட் முடிஞ்சோடனே உடனே வந்து கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தா தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் ஆண்ட்ரியாவை நினச்சி பார்த்துக்கிட்டேன், ஆண்ட்ரியா அப்படி சொல்லியிருந்தா எப்படி இருந்திருக்கும் இல்லை, சொல்லும்போது நம்ம நினச்சி பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி நினச்சிக்கிட்டேன். அப்புறம் படத்தில் வந்து உண்மையிலேயே அவர் சொன்னது வந்து ஆண்ட்ரியா எந்த அளவுக்கு அதில் ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அக்கறையோடு இதில் நடிச்சிருக்காங்க, எவ்வளோ ஈடுபாடு இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லும்போது புரிஞ்சிட்டேன். அதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு மூத்தவங்கிட்டையெல்லாம் பேசும்போது கூட, ஜான் மேக்ஸ் இவங்க, ஆண்டனி தாஸ் இவங்க, அந்த டீம்கிட்ட பேசும்போதெல்லாம் கூட அவங்க அவ்வளோ ஈடுபாடோட நடித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். கேள்விப்பட்டோடனே அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பொதுவாகவே எல்லா படத்துலேயும் ஈடுபாடோட எல்லாருமே நடிக்கிறவங்க தான், இருந்தாலும் சிலது பர்சனலாக சில கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப லைக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு நடிப்பாங்க. அடுத்து டைரக்டர் சொன்னதில் நிறையா சினிமாவை பற்றி புதுசாக இருந்தது எனக்கு, அவர் சொன்னதில் நிறைய விஷயங்கள் என்னென்ன சினிமாங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் கொஞ்சம் யார் யாரோ ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இது அனுபவம் அப்படின்னு சொல்லி சொன்னார். பொதுவாக படம் ட்ரெய்லர் அதெல்லாம் பார்த்தா தான் படத்தை உடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தோணுது. இதில் ஆண்ட்ரியா ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி நடித்ததெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக பார்க்கணுன்னு, அதை விட அவர் டைரக்டர் பேசினதை வச்சு இவ்வளோ ஏதோ சொல்கிறாரே ஒரு வித்தியாசமாக இருக்க, அதனால் அவசியம் படம் என்ன இருக்குன்னு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வத்தை கொடுத்தது. வந்துரிமை யாருக்கிட்ட என்ன இதுன்னெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவர் அவருடைய எக்ஸ்பிளனேஷனுங்கிறது கொஞ்சம் வித்தியாசமான முறையில் இருந்தது. இந்த படங்கள், இந்த மாதிரி படங்கள், காமார படங்கள் எல்லாம் வந்து அந்த காலத்தில் நான் ரொம்ப விஜயலலிதா நடித்து ரிவால்வர் ரீட்டா காஞ்சனா கன்ஃபைட் காஞ்சனா அந்த மாதிரி டப்பிங் படங்கள் தெலுங்கில் எடுத்து அது பூரா வந்து வரும், அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் நான் பார்த்துருவேன். எப்பவுமே இந்த டப்பிங் படங்கள் தெலுங்குலேருந்து வர்றது ஃபைட் படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் மிஸ் பண்ணாமல் காந்தாராவ் படங்கள் இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி அவங்க விஜயலலிதா நடித்தாங்க. அதுக்கப்புறமா விஜயலலிதாவுக்கு அப்புறம் வந்து அப்புறம் ஆக்ஷன் படங்கள் விஜய் சாந்தி கொஞ்சம் வேறு மாதிரி சோசியல் டைப்பில் வந்து விஜய் சாந்தி வந்து நடித்தாங்க. ஸோ விஜயலலிதா அது வந்து பூரா கவுபாய் படங்கள் அந்த ஜாதியில் இருக்கும், விஜய் சாந்தி ஃபேமிலி ஓரியன்டாக செஞ்சாங்க. ஸோ எல்லாமே ரெண்டுமே லைக் பண்ணுற அளவுக்கு தான் இருந்தது. அப்போல்லாம் கர்ணன் டைரக்டர் தான் இந்த கவுபாய் படங்கள்னு சொல்லி இங்கிலீஷில் வர்ற படங்கள் பூரா அந்த மாதிரி டைப்பில் வந்து அந்த ஜாதியில் இங்கே படம் எடுக்கிறது, அந்த மாதிரி கண்ணுக்கு நல்லா வச்சுட்டு எடுக்கிறது அப்படிங்கிறது அவர் கர்ணன் சார் படங்கள் தான். அந்த ஹார்ஸ் ரைடிங்லேருந்து ஃபைட்டிங்கு எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அது அந்த படங்கள்லாம் பார்த்தது, அதனால் இப்போது ஆண்ட்ரியா நடிச்சுட்டு இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு. ஏன்னா நிறைய இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து லேடி ஓரியன்டான படங்கள் இங்கிலீஷில் கூட நிறைய படம் இருக்குது. கில் பில்லா ஏதோ ஒரு படம், அது வந்து பார்ட் ஒன்று பார்ட் டூ இப்படியெல்லாம் மாறி மாறி வந்தது. இனி ஒரு படம் வில்லி அவர் பொம்பளை நடிச்சிருப்பா, அவர் ஹீரோ நல்ல பாடி பில்டர், அவர் பேர் நம்ம மறந்து போச்சு எனக்கு. அவர் வந்து அந்த ஒரு படத்தில் ஹீரோ, அந்த படத்தில் அவர் மேலே வந்து எங்கே போனாலும் ஒரு மர்டர் நடக்கும், அந்த மர்டர் வந்து அவர் மேலே அந்த சார்ஜ் வந்துடும், மர்டர் சார்ஜ். ஸோ அவர் அதில் போலீஸ்கிட்டேருந்து தப்பிச்சு தப்பிச்சு ஓடிட்டுருப்பார். அப்படி இங்கே வாங்க அங்கே வாங்க உங்களுக்கு எதுக்காக என்னங்கிறதுல விளக்கம் சொல்கிறான்னு சொல்லிட்டு இவர் ஸ்பாட்டுக்கு போய் நிற்பார். போய் நிற்கிற இடத்துல பூரா பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னோம்னா மறுபடியும் மாடுற நடக்கும், மறுபடியும் மாட்டிக்குவார். கடைசியில் கிளைமேக்ஸில் வந்து
இது எல்லாத்துக்கும் காரணம் இத்தனை மாடெல்லாம் பண்ணதுன்னு சொல்லிட்டு அங்கே தான் ஒரு லேடி கொண்டு வருவாங்க. என்னென்னா அவங்க வந்து அதுக்கு முன்னால் நிறைய ஆக்ஷன் எல்லாம் வந்தது, அப்போ லேடினே தெரியாது சில இடங்கள் தப்பிச்சு போகிற இடங்கள்லாம். அவ்வளோ நல்லா அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் வந்து அந்த லாஸ்ட்டு ஃபைட் சீக்வன்ஸ் வரும்போது அப்போ தான் ஓப்பனாக லேடின்னு காமிப்பாங்க. அவங்களுக்கு எல்லா ஸ்கில்லும் இருக்குது, ஏன்னா ஆர்மியில் வந்து வேலை பார்த்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டெல்லாம் கூட ரொம்ப ஒரு ஓப்பன் டெரஸ், ரொம்ப பெரிய ஹைட்டான ஒரு பில்டிங்கில் மேலே நடக்கும். ஸோ அப்போ அந்த பொண்ணு எந்த அளவுக்கு, ஸோ இங்கிலீஷில் சில பேர் சில பேர்த்து நம்பி லேடிஸ் வந்து போடும்போது உண்மையிலேயே அவங்க அந்த அந்த அளவுக்கு அந்த ஆக்ஷன் பண்ணுற அளவுக்கு பாடியை வச்சுக்கிட்டு அந்த டேலண்ட்டோடு அவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த பொண்ணு அந்த படத்தில் நடிக்கும்போது கூட ரொம்ப நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தது. அதில் கடைசியில் ஹீரோ அவனுக்கு ஒரு இது வேறு, ஏரோ வேறு அந்த பொண்ணு விட்டதில் அதுலேயும் வேறு ரொம்ப இதாகிடும். அதோட மீறி ஃபைட் பண்ணிருக்கும்போது அவன் எப்படியோ டாட்ஜ் பண்ணி அந்த பொண்ணு இவனை தள்ள வரும்போது இவன் அந்த பொண்ணை தூக்கி விட்டா அவ்வளோ பெரிய பில்டிங்கிலிருந்து ஒரு ராடு நீட்டிட்டுருக்கோம் அதை பிடிச்சி அப்படியே தொங்கிட்டிருப்பான். ஸோ கீழே அவ்வளோ டெப்த்து. இப்போ அவன் தொங்கிட்டு இருக்கும்போது இவன் கஷ்டப்பட்டு எந்திரிச்சு மெல்ல பக்கத்து வந்து பார்ப்பான். அவளுக்கு தெரியும் இனிமே இதுக்கு மேலே வந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை, ஏன்னா ஒரு 15-20 மாடிக்கு மேலே இருக்கும், இவ்வளோ டெப்த்தில் நம்ம உழுகு போகிறோம் சாக போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்போ வந்து மெல்ல வந்து சொல்லுவா, இந்த மாதிரி இனி நம்ம தப்பிக்க முடியாதுங்கும் சொல்லும்போது ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்போ அந்த ஹீரோ வந்து சொல்லுவான், என்னென்னா இத்தனை பேர்த்து நீ கொலை பண்ண லைனா அதுவும் உயிர் தானே, அப்போல்லாம் உனக்கு ஃபீலிங் எதுவுமே கிடையாதா, இத்தனை பேர்த்த கொண்டுட்டு இப்போ உன் உயிருங்கும் போது மட்டும் ஹெல்ப் மீன்னு சொல்லி கேட்குறியா அப்படிமா. அப்புறம் அவளுக்கு தெரியும் இனிமேல் இவன் ஹெல்ப் பண்ண போகிறதில்ல, அதனால தான் அட்வைஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் வந்து கோ டு ஹெல் அப்படின்னு கத்துவாள். உடனே எஸ் லேடிஸ் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லி காலில் அந்த அவள் கையை தட்டி விடுவான். ஸோ சாதாரணமாக லேடிஸ் ஃபஸ்ட்டுங்கிறது வந்து நம்ம எங்கேயோ எதுவோ கேள்விப்பட்டிருக்கோம். அந்த டைலாக் ரைட்டர் அந்த படத்தில் அந்த இடத்துல வச்சா பாருங்க, அதுதான் சாமர்த்தியம். அவள் வந்து கோ டு ஹெல்னு சொன்னோடனே லேடிஸ் ஃபஸ்ட்னு அந்த காலில் கையை அப்படி தட்டி விடுவான் அப்படிங்கிறது ரொம்ப அதிசயம். அந்த மாதிரி நிறையா படங்கள் வந்து லேடி ஓரியன்ட் படங்கள் வந்து அந்த காலத்தில் வந்தது. இப்போ இந்த கா படம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆண்ட்ரி அவங்க டைரக்டரும் வித்தியாசமாக இதை பற்றி சொன்னார். நான் வரும்போதே மனைவி வந்து அவர் ரொம்ப அப்ரிசியேட் பண்ணி சொன்னார், என்ன ஒரு பாட்டு பார்த்தார் போலக்கு. நான் வேறு ட்ரெய்லர்லாம் பார்த்தேன், இந்த அனிமல்ஸ் எல்லாம் வச்சு ஒரு பாட்டு இங்கே ப்ரொஜெக்ஷன் பார்த்தாரு போலக்கு. அதை பற்றி சார் அவ்வளவு நல்லா இருந்தது, நான் இது வரைக்கும் நான் பார்த்தேன் இவ்வளவு நல்லா நான் பார்க்கல அந்த அனிமல்ஸை வச்சு அப்படிங்கிற மாதிரி. நான் எங்கே மிஸ் பண்ணிட்டேன், நான் ட்ரெய்லர் பார்த்தேன் மற்றதெல்லாம் பார்த்தேன், அது இங்கே மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங்காக இருந்தது. அந்த அளவுக்கு அந்த காட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லும்போது அந்த நேச்சராக இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய நல்லா இருக்கும். அதனால் ஆக்ஷன் அது பெரியவர்களுக்கு படமாக பிடிக்கும். ஆண்டியா வேற லேடி ஓரியன்ட் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையுமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, அந்த எதிர்பார்ப்பு அளவுக்கு படம் சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அட்வான்ஸாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஒரே ஒரு விஷயம், எப்படி இருந்தாலும் காட்ரவர்சி வரும்னு தெரியும், வேறு வழி இல்லை. என்னென்னா இந்த மஜ்மெல் பாய்ஸ்ன்னு சொல்லி ஒரு படம் அவ்வளோ பிரமாதமாக நம்ம அவன் ஊரில் எடுத்த ஊரில் கேரளாவில் ஓடுறதை விட இங்கே தான் பெரிய சக்ஸஸாக, இங்கே தான் பயங்கர வசூலாக வந்து ஓடிச்சு. இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து அந்த காலத்தில் வேறு லாங்குவேஜில் எடுப்பாங்க. சங்கராபரணம் வந்து அந்த அளவுக்கு அப்படியே தெலுங்கு கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணாங்க, அது அந்த அளவுக்கு ஓடிச்சு. செம்மீன் அந்த காலத்தில் எடுத்த படங்கள் ஓடிச்சு. இப்படி வந்து நிறைய படங்கள் அடுத்த ஊரில் எடுக்கிறது வந்து லைக் பண்ணுறாங்க ஜனங்க, அதனால் வந்து அதில் ஏதோ ஒரு விஷயம் எடுக்கிறதுனால தான் அந்த அளவுக்கு போயிருக்கு. ஆனால் நம்ம ஊர் ரைட்டர் ஒருத்தர் வந்து ரொம்ப கீழிறங்கி அதை விமர்சனம் பண்ணதுங்கிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அவர் நல்ல ரைட்டு, பெரிய ரைட்டு, பேர் வாங்கினவர். அது ஏன் வந்து மனசுக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, அது படத்தை மட்டும் விமர்சனம் பண்ணி ஒரு வார்த்தை விட்டுருந்தால் பரவாயில்ல, வேறு மாதிரி வார்த்தைகளை விட்டார். அதாவது படத்தை பற்றி விமர்சனமோ இல்லை படத்து டைரக்டர் அதை பற்றி விமர்சனம் விட்டு
பொதுவாக கேரளாக்காரங்க அதில் நடித்த நடிகர்கள் கேரளாக்காரங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு வார்த்தை விட்டது அப்படிங்கிறது அது தமிழ்னுடைய நாகரிகமா இல்லை நம்ம பண்பாடும் கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் பாராட்டி தான் சொல்லிக்கிறோமோடைய யாரையும் வந்து அவ்வளோ இறங்கி விமர்சனம் பண்ணல. ஸோ ஒரு ரைட்டர் வந்து அப்படி விமர்சனம் பண்ணார் அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னென்னா சினிமாவில் வந்து என்ன வேணாலும் நீங்கள் விமர்சனம் பண்ணலாம், அந்த படத்துலேயே வந்து ஏதாவது எனக்கு அது பிடிக்கல, நீ தமிழ் நீ இப்படி காமிச்சிருக்க அப்படி காமிச்சிருக்க அப்படிங்கிறது இந்த மாதிரி வர்றதுங்கிறது தப்பில்லை, படத்தில் அது சரியில்லை இது சரியில்லைன்ட்டு பர்சனலாக வந்து அந்த ஊருக்காரங்களை அப்படின்னு சொல்லி அப்படி பேசுனது அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சமாச்சாரம். நான் அந்த நேரத்தில் சொல்லானே அப்புறம் வெளியூர் அங்கேயும் சுற்றினது, அப்புறம் ரெண்டாவது சூட்டோட சூடாக பேசி எரியர் நெருப்பு மறுபடி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுன மாதிரி வர வேண்டாம், கொஞ்சம் சூடெல்லாம் அடங்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் விட்டேன். இது கூட இப்போ நான் பதிவு பண்ணுறது எனக்காக மட்டுமல்ல, என்ன தமிழ்நாட்டில் யாருமே அதை பற்றி ஒன்றும் கண்டுக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரளா பீப்புள் அவங்க நினைக்கக்கூடாது. அது அதுக்காக தான் நான் வந்து பதிவு பண்ணுறேன். தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது, தமிழ்நாட்டிலையும் அது மாதிரிலாம் வந்து வர்றதை வந்து கண்டிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ நம்மளே படம் எடுக்கும்போது, இப்போ அந்தையல் நாட்டில் எடுக்கும்போது, பாலக்காட்டு மாதம் எடுக்கும்போது அதை அவ்வளோ பேர் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி எடுத்தேன், அது பாராட்டினாங்க. அதே நேரத்தில் வந்து சின்ன வீடு படத்தில் வந்து ஒரு கேரளாக்கார பொண்ணை பின்னால் போய் டாவடிச்சுட்டு இருப்பேன், ஓமலால் கண்டு யான் போங்கினா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பின்னால் போய் டாவடிச்சுட்டு இருப்பேன், அதெல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுவேன். ஸோ அதுக்கு விமர்சனங்கள் வர்றது உண்டு. மௌனகீதங்களில் வந்து ஒரு லாட்ஜில் போய் நான் தங்க போகும்போது இங்கே எல்லா ஸ்டேட்டும் உண்டு சார் அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ் தெலுங்கு கன்னடா மலையாளம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தப்பான இடத்துல போய் ஒரு தங்குறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி, இதுக்கு வந்து வேறு இடத்துல வரல, நான் கர்நாடகாவில் வந்துச்சு எப்படி எங்கள் ஊரை சொல்லலாம் அப்படின்ட்டு அந்த ஊரில் மட்டும் இல்லாத மாதிரி அந்த நேரத்தில் வந்து பெரிய பிரச்சனை வந்து வந்தது. இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு அப்ஜெக்ஷன்கள் ஏதாவது எல்லாம் பிரச்சனையெல்லாம் வர்றது உண்டு. இது வந்து இவர் வந்து சொன்னதுங்கிறது வந்து அந்த பர்சனலாக அவங்கள அட்டாக் பண்ணாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கு. அதை அட்டாக் பண்ணதுனால நிச்சயமாக அதெல்லாம் அவங்க மைண்டில் ஏறும். ஏன்னா நிறைய பேர் டெக்னீஷியன்ஸ் இருக்கான், ஆர்டிஸ்ட் இருக்கான், எல்லாத்துக்குமே அது மைண்டில் இருக்கு. ஏன்னா நமக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து எல்லா இடத்துலையும் தெலுங்கில் நம்ம டெக்னீஷியனுக்கு இருக்கிற மரியாதைலாம் அதுக்கு தெரியும். அதே மாதிரி பாம்பேயில் இருக்கிறவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு அப்படின்னா டெக்னீஷியன்ஸ்னு எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியும். அந்த மாதிரி எல்லாரையும் வந்து நம்ம இங்கே இருக்கிற போல ஆளுகளையும் மரியாதை கொடுக்குறாங்க. இப்போ உதயகுமார் மற்றவங்கலாம் பேசுகிற மாதிரி சலீம் கோஷ்னா அவர் யார் என்னவாக இருந்தாலும் டேலண்ட் இருந்ததுன்னா சொல்லி மரியாதை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி வந்து மரியாதை கொடுக்குறாங்க. அதே மாதிரி கேரளா பீப்புளில் வந்து அவங்க ஊரில் பெரிய டைரக்டராக இருந்தால் கூட தமிழில் ஒரு படம் பண்ணுறது மிகப்பெரிய கௌரவமாக நினச்சி ஒவ்வொரு டைரக்டரும் ட்ரை பண்ணுறாங்க இங்கே. ஸோ நம்ம ஆளுகளும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்ருக்காங்க. தமிழ்லேயும் அதே மாதிரி நிறைய படம் பெரிய ஹீரோஸ் வச்சு விஜய் முதற்கொண்டு எல்லா பெரிய ஹீரோஸ் எல்லாம் வச்சு சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் எல்லா டெக்னீஷியன்களும் வந்து நல்ல டெக்னீஷியன் எங்கே இருந்தாலும் எல்லாருமே எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணி பண்ணுவாங்க. அதனால் இந்த விமர்சனம்ங்கிறது வந்து எனக்கு ஒரு வருத்தமாக இருந்தது. அதனால் வந்து தமிழ்நாடு சார்பில் யாரும் பேசலையே பிடிக்கலையேன்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு பண்ணேன். நாளையிலேருந்து கொஞ்சம் நிறையா இதை பற்றி கூறணும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளாக பத்திரிக்கை மேட்ரு இல்லாமல் இருந்தது, அதாவது என்ன பற்றி இல்லாமல் இருந்தது, இப்போ இந்த மேட்ரு வந்துருச்சு. அதனால் ஆஹா எழுத்தாளர் சங்க தலைவர்னு சொன்னோம்னா அதுக்கு நாலு பேர் என் ஊர்லேயே சண்டைக்கு வந்துடுவான். நீங்கள் தனிப்பட்ட முறையில் சொல்ல வேண்டியதானே, நீங்கள் எப்படி எங்களையெல்லாம் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டா. அதனால் தலைவராக நான் சொல்ல விரும்பல. பாஜிராஜா பர்சனலாக சொன்னால் எது வந்தாலும் நம்ம வாங்கி கட்டிக்கலாம் அப்படிங்கிறது கேட்டா, வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா இதில் போய் எழுத்தாளர் சங்கத்தை எல்லாம் நான் சேர்த்துனேன்னா அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் யாருக்காவது சில பேர் உங்களுக்கு கரெக்டு தான் அப்படி. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறாங்க ஆட்கள். அதில் தமிழில் பேசணும்னு வந்து இப்படி தரக்குறைவாக பேசிட்டாங்க, தமிழ் ஆளுகளை வந்து தப்பாக காமிச்சிட்டாங்கன்னு அப்படி சில பேர்த்து கொஞ்சம் கோபம் இருக்க தான் செய்யும். அவங்களுக்கு சொல்லுன்னு வந்து அது இல்லை அது கரெக்டு தான் அப்படின்னு கூட நினைப்பாங்க. அதனால் என்ன படத்தை பற்றி விமர்சனம் பண்ணலாம், எது பண்ணாலும் தப்பு இல்லை. அந்த படத்துலேயே இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறதுக்கும் இடங்கள் இருந்தது. அதை விட்டு பர்சனலாக பேசுனதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் ஒரு நானும் ஒரு ரைட்டுங்கிற முறையில், ஏன்னா எல்லா ஊர்லேயும் எல்லோரும் எல்லா படமும் பார்த்துட்ருக்காங்க, எல்லா டெக்னீஷியனுக்கும் எல்லா ஊர்லேயும் மரியாதை இருக்குது அப்படிங்கிறதுனால இவ்வளோ பெரிய ரைட்டு இவ்வளோ பேர் எடுத்தவர் இப்படி பேசுனதுங்கிறது வருத்தமாக இருக்குது. அதை தான் பதிவு பண்ண வரும்னேன். மற்றபடி படத்தினுடைய வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தயாரிப்பாளர் டைரக்டர் இன்னும் ஆண்டே அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் சுந்தர்பாபு முதற்கொண்டு எல்லாருமே இதில் ஒர்க் பண்ணுவோம். எல்லாத்துக்குமே நல்ல பேர் கிடைக்கணும், இந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக இதே மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணணும்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அற்புதமாக வாழ்த்தி வரவேற்ற கவிதா அவர்களுக்கு நன்றி சொல்லி
அதெல்லாம் அப்படியே அவருக்கு பொருந்தும். எதுவுமே பொருந்தாத நான் இடையிலே வந்தேன். இடையிலே உடல் நலம் சரியில்லாத காரணத்தால் நேரத்திற்கும் வரவில்லை, நீண்ட நேரம் பேச முடியாது. ஆனால் தம்பி ஆண்டனி, தம்பி ஜான் மேக்ஸ், ஜான் மேக்ஸ் மைனா என்கிற ஒரு அற்புதமான படத்தை வெற்றி படமாக்கி சரித்திரம் படைத்தவர், ஒரு நல்ல தயாரிப்பாளர். ஆனால் இதில் ரொம்ப சிரமப்பட்டுட்டார். அதுக்கு நம்முடைய தம்பி ஆண்டனி பேர் உதவியாக இருந்து சினிமாவை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக தான் செய்கிற அந்த தொழிலையும் பார்த்து கொண்டு சினிமாவுக்கும் முதலீடு பண்ணி டப்பிங் தியேட்டர், படங்களை ரிலீஸ் பண்ணுறது போன்ற வேகம் புதுசாக வந்திருக்காரு. அவர் நல்லா இருக்கணும், அவர் போட்ட பணம் திருப்பி கிடைக்கணும், அப்போ தான் பல படங்கள் உருவாகும். ஆகவே அந்த இருவரும் கூட நடித்த அழகிய தமிழ் மகள் ஆண்ட்ரியா, நான் உள்ளபடியே இதுவரைக்கும் ஆண்ட்ரியா தமிழ் பொண்ணுன்னே நினைக்கல. நான் இப்போதான் கேட்டேன், அம்மா உங்கள் லேங்குவேஜ் கொஞ்சம் பயந்து பயந்து தான் கேட்டேன். பிறந்த இடம் எதுன்னு சென்னைன்னுச்சு. அப்பா எங்கே வேலை பார்த்தார், ஹைகோர்ட்லன்னார். கொஞ்சம் ஒரு அடி தள்ளி உட்காந்துட்டேன். தமிழ் நம்முடைய சகோதரிகள், நம்முடைய குழந்தைகள் முதல்ல தமிழுக்கு முக்கியத்துவம் தமிழகத்தில் தர வேண்டும். தமிழில் பஞ்சம் ஏற்பு, ஹீரோவோ ஹீரோயினியோ டைரக்டரோ டெக்னீஷியன்ஸோ தயாரிப்பாளரோ பஞ்சம் ஏற்பட்டால் தெலுங்கு தமிழ் மலையாளம் எடுக்கலாம், எல்லாம் நம்ம சகோதரர்கள் தான். ஆனால் தமிழை விட்டுட்டு அதர் லாங்குவேஜ் ஹீரோயினை தேடுவது அற்புதமான நடிகை. நான் நம்மளோட ஜெயம் ரவி நடித்தார் ஒரு படம், முதல் படம், அந்த படத்தில் அந்த பா நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லைம்மா இல்லைம்மா ஆயிரத்தில் ஒருவன், ஆயிரத்தில் ஒருவன் கார்த்திக் ஹீரோ, கார்த்திக். ஆமாம் ஆமாம் ஆமாம், இந்த ரெண்டு ஹீரோயினில் ஒரு ஹீரோயினி மகிழ்ச்சி. நிறைய படம் பண்ணும், நீங்க எல்லாருக்கும் நல்ல ஒத்துழைப்பு தரணும். பணத்தை செகண்டரியா வச்சுங்க, சம்பாரிச்சுக்கலாம், எப்ப வேணா சம்பாரிச்சுக்கலாம். ப்ரொடியூசருடைய சிரமம் அறிந்த, ஆனா ப்ரொடியூசரும் உழைக்கிறவங்களுக்கு யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது. இப்ப கூட நேத்து எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் வந்தது, ஒருத்தர் சம்பந்தா சம்பந்தம் இல்லாம கலைஞர் நூற்றாண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது, அற்புதமாக நடைபெற்றது. ஒன்று ரெண்டு குறை, முதல்ல சிதம்பரம் ஸ்டேடியத்திலிருந்து ஒரு சில காரணங்களால் ரேஸ் கோர்ஸ் மைதானத்துக்கு மாற்றினது ஒரு வார காலத்துக்குள்ள. அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை மாற்றி செய்கிறதுக்கே பெரிய சிரமம். அது தயாரிப்பாளர் சங்கம் தலைமையேற்று டைரக்டர் யூனியன் பொறுப்பேற்று ரொம்ப சிரமப்பட்டு எல்லாரும் ஒத்துழைச்சாங்க, எல்லாருக்கும் பணம் கொடுத்தாச்சு. டைரக்டர் யூனியன் மூலமாக வவுச்சர் போட்டு பணம் கொடுத்துருக்கு. கடைசியிலேயே ஒரு நாலு நாள் சிலருக்கு கொடுக்க முடியல, அதுக்கு ஸ்பான்சர் கொடுத்தவங்களுடைய பணம் வரல, அதுதான் காரணம். தொழிலாளிக்கு எங்கள் ஆட்கள் யாருமே துரோகம் பண்ண மாட்டான். தொழிலாளி நல்லா இருந்தால் சினிமா நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஆக அதை சிலர் காசு கொடுத்து சில சவுக்குகளை பேச வைக்கிறாங்க. இந்த ஷவுக்கு ஷவுக்குன்னு ஒன்றுமே தெரியாது, ஆனால் எல்லாம் உலகமே தெரிஞ்ச மாதிரி, அவர் தான் புரோக்கர் வேலை பார்த்து பணம் வாங்கி கொடுத்த மாதிரி அவர் கண்டபடி இந்த விழாவை. டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு தமிழ் திரையுலகம் நன்றி கடன் பட்டிருக்கிறது. அதனாலே இந்த விழா எடுப்பது எங்களுக்கு சிறப்பு. அவர் காலமெல்லாம் நாங்கள் நன்றி சொல்லலாம். மானியம் சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர்களுக்கு முதல் முதல் தந்தவர் அவர். 100 ஏக்கர் நிலத்தை பையனூரில் எல்லா கலைஞர்களுக்கும், திரையுலைச்சான் சின்னத்திரை பெரிய திரை எல்லாருக்கும் ஒதுக்கி தந்தவர். கேட்ட போதெல்லாம் உதவி செய்தவர். அவருக்கு தமிழ் திரையுலக நன்றி கடனோடு ஒரு நல்ல மனசோடு செய்தோம். அன்னைக்கு மழை வேற,
பல சிரமங்களுக்கிடையே அற்புதமாக பண்ணா, யார்கிட்டே கூலி வாங்கிட்டு ரொம்ப தவறா. அது மட்டும் இல்லைங்க, தமிழகத்து முதல்வர் முக ஸ்டாலின் தளபதி அவர்களை தமிழக மக்கள் தேர்ந்தெடுத்து ஒரு நல்லாட்சி நடக்குது. இப்போ கூட அந்த விழாவில் சிறப்பு என்னென்னா, பூந்தமல்லியில் ஒரு 140 ஏக்கர் 450 கோடி செலவில் ஹைதராபாத் ஃபிலிம் சிட்டி மாதிரி ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டியை விட பிரமாதமாக பூந்தமல்லியில் உருவாக்கி தரேன்னு அந்த விழாவில் முதல்வர் நமக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கார். எவ்வளோ பெரிய விஷயம் சினிமாவுக்கு. எங்கெங்கே ஹைதராபாத் ஓடுறோம், பூந்தமல்லினா எவ்வளோ நல்லாயிருக்கும் நம்ம சினிமாக்காரருக்கு. இதையெல்லாம் பெருமையாக நினச்சா, யாரோ காசு கொடுத்தா வாங்கிட்டு கண்டபடி முதல்வரை சொல்கிறாரு தமிழக முதல்வரை, திறமையே கிடையாது, திறமையற்ற முதல்வர் ராஜினாமா பண்ணிவிட்டு அவர் பிள்ளைகிட்ட ஒப்படைக்கிட்டோம் இல்லை இன்னொருக்கிட்ட, நீ யார் அதை சொல்ல, உனக்கு என்ன தகுதி இருக்குது சினிமாவை பற்றி பேச என்பதை ஒரு நன்றி கடனா. ஏன்னா டாக்டர் கலைஞர் அவர்களை குறை சொல்ல யாருக்கும் தகுதி கிடையாது. அதனால் இந்த வாய்ப்பை தமிழ் திரையுலகம் சேர்ந்து நடத்துகிற என் தம்பி ஜான் மேக்ஸ் ஆண்டனி அந்த விழா என்பதாலே இதை நான் ஒரு கருத்தாக சொல்லணும்னு நினச்சேன். அதனால் என் கருத்தை சொல்லிவிட்டேன். இந்த படம் கா மிகப்பெரிய வெற்றி பெற்று தயாரிப்பாளர் தப்பிக்கணும், இதை முதலீடு பண்ணி விநியோகம் பண்ணுற ஆண்டனி தப்பிக்கணும், இந்த கலைஞர்கள்லாம் நடித்தவர்கள் ஆண்ட்ரியா உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் ஒரு நல்வாழ்வு கிடைக்கணும், முன்னேற்றம் கிடைக்கணும் என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஊடகத்துறை இணையதள நண்பர்கள் யூடியூபர்ஸ் எல்லாரும் காப்பாடுத்த ப்ரொமோட் பண்ணுறதுக்கு உதவி பண்ணணும். மேடையில் அமர்ந்திருக்கும் ஜான் மேக்ஸ் அவர்கள் மற்றும் சசிகலா ப்ரொடக்ஷன் ஆண்டனிதா சார் அவர்களுக்கும், இயக்குனர் நாஞ்சில் சார், காப்படத்தின் டெக்னீஷியன் டீம் பணிபுரிந்த அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாஞ்சில் சார் என்னை முத முதல்ல இந்த படத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க, அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சிருக்கேன். மேலும் காப்படம் மேலும் மேலும் வளர நீங்கள் எல்லாரும் உதவி பண்ணணும். நன்றி. வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக ஒரு நன்றி தான் சொல்லணும் எல்லாருக்கும். முக்கியமாக இந்த ஆண்டனி சார் எங்கள் படத்தை வாங்கினதுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி. படம் ஒரே ஒருத்தர் தான் ஃபஸ்ட்டு கேட்டார், பேசி ஒரே பிஸ்னஸில் முந்த சிட்டிங்கில் முடிஞ்சது. ரொம்ப நன்றி ஆண்டனி சார், நல்லாயிருக்கும். நல்ல பிரபாவமாக நல்லா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாரு, நல்லா அருமையாக கொண்டு சேர்த்துட்ருக்காரு. இந்த படம் முக்கியமாக நல்ல படமாக அமைகின்றதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் ராஜன் சார் எனக்கு ஆரம்பத்துலேருந்து உறுதுணையாக இருந்திருக்காரு, அவருக்கு நன்றி. அப்புறம் ஆண்ட்ரியா மேடம் வந்து இந்த படத்தில் கேட்டவுடனே ஒத்துக்கிட்டாங்க, இந்த படம் நடிச்சு விடுறதுக்கு ஃபுல்லாக ஒர்க் பண்ணாங்க, ரொம்ப நன்றி. சலீம் கோஸ் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படத்தின் தயாபுரான் அவர்களுக்கு நன்றி. ஜெசிகா மேடம் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. டைரக்டர், அப்புறம் ஜோஸ், முக்கியமாக எங்கள் மேனேஜர் சங்கர் அவருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படம் பிரமாதமாக அமையும். பாக்கியராஜா சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவர் நான் போனவுடனே மைனா கதையை முதலேருந்து ஃபஸ்ட்லேருந்து திரைக்கதாசனை சொல்லி கரெக்டாக சொல்கிறார். 10 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படத்தை அவ்வளோ ஞாபகமாக ஃபுல்லாக படத்தோடைய கதை சொல்கிறார். அந்தளவுக்கு ஒரு சினிமாவை எந்த அளவுக்கு நேசிக்கிறாருன்றதுக்கு ரொம்ப அது ரொம்ப நன்றி. இந்த படத்தோட பேர் கா. அஞ்சல் கான்னு வச்சுருக்காரு. நிறைய பேர் காடு எல்லாமே சொன்னாங்க, பட் ஆரம்பத்துலேருந்தே இது நான் ரொம்ப சொல்லணும்னு விரும்பினேன். கான்னு வச்சதுக்கு காரணம் என்னவா இருக்குன்னா, என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்னென்னா, கா வந்து ஒரு அக்ஷரம், மாறாத ஒரு எழுத்து, ஆல்ஃபபெட்ஸ் மாதிரி, ஏபிசிடியில் மாதிரி கா. ஸோ காலேந்து வந்தது தான் கடல், காதல், காடு எல்லாமே உங்களுக்கு அது சேர். அனதர் வேர்ட், அனதர் லெட்டர் சேரும்போது இட் பிகம்ஸ் அ வேர்டு. ஸோ இந்த பாட்டில் பாலா சார் கூட ரொம்ப நல்லா எழுதியிருப்பார். ஆதியும் காடு தான், அந்தமும் காடு தான், நம்மளை வாழ வைக்கும் சாமி நீதான் அப்படின்ட்டு அந்த காடை வந்து வர்ணிச்சிருப்பார். ரொம்ப நல்ல எழுத்தது. அதே டியூனுக்கு தான் இன்னொன்று எழுதுனுப்பார் அவர், பஞ்சபூதம். பஞ்சபூதம் காடாச்சு, பரமசிவன் வீடாச்சு, நாலு மரம் உருவாச்சுடா அப்படின்னு சொன்னார். நாலு மரம்ன்றது வந்து வேதங்கள் மாதிரி. ஸோ இதோட ஹிஸ்ட்ரி அது இருக்கிறதுனால தான் இது மாறாத ஒரு விஷயம்.
இதை யார் தடுக்கணும்னு நினைச்சாலும் எடுக்கணும்னு நினைச்சாலும் அது மாறாது, அதோட ரிசல்ட் அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இவ்வளோ ஒரு டீப்பான தாட் இந்த படத்தில் ஒரு ஸ்டார்டிங் அந்த வேர்ட்லேயே வச்சு இதை பியூட்டிஃபுல்லாக எடுத்திருக்காரு. இன்னொரு இந்த கதையோட அம்சம் பார்த்திங்கன்னா கூட, நம்ம பிஃபோர் நம்ம இந்த ராமர் ஆல் த டெய்டிஸ் நம்ம கும்பிட்றதுக்கு முன்னாடி, வி யூஸ் டு ப்ரே டு ஃபாரஸ்ட் காட், தண்டர் காட், லைட்னிங் காட், எல்லா கல்ச்சர்ஸ்லையுமே இருந்திருக்குது. நம்ம இந்துவில் மட்டும் இல்லாமல், இந்தியனில் மட்டும் இல்லாமல், சைனீஸ் இஜிப்சியன் கல்ச்சர்ஸில் எல்லா கல்ச்சர்ஸ்லையுமே வி யூஸ் டு ப்ரே டு தோஸ் ஆஸ் காட்ஸ். ஸோ அதனால் இந்த கேரக்டர் கூட வந்து ஹீரோ ஹீரோயின் இல்லாமல் ஆண்ட்ரியா மேடமோட டெபிக்ஷன் பார்த்திங்கன்னா வந்து வனதுர்கே தான் நம்ம எல்லாருமே கும்பிட்டுருக்கோம். ஸோ இட்ஸ் அ டெபிக்ஷன் ஆஃப் தட் ஃபோர்ஸ். அந்த அந்த ஃபோர்ஸ் வந்து அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த க்ரைம் சப்ஜெக்ட் மாதிரி அவர் வச்சிருக்காரு. ஆக்சுவலாக சூப்பர்ஃபிஷியலாக அந்த படம் பார்த்தீங்கன்னா க்ரைம் மாதிரி இருக்கும், உள்ள காட்டுக்குள்ளே ஒரு ஃபைட் அண்ட் கில்லிங் மர்டர்லாம் இருக்கிற மாதிரி. பட் யுனைடெட் நேஷன்ஸோட இப்போது இந்த செல்ஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் பார்த்தீங்கன்னா சேவ் ட்ரீஸ் தான் இருக்குது. ஸோ அந்த விதத்தில் வந்து அவர் அந்த கதையை பார்த்தீங்கன்னா அந்த மர்டர் கில்லிங்கை வந்து மரங்களை டெபிக்ட் பண்ணுற மாதிரி பியூட்டிஃபுல்லாக அதை கமர்ஷியலைஸ் பண்ணியிருக்காரு. மரங்களை வெட்டாதீங்க அப்படின்றது வந்து மேடம் ஹென்ரியா அவங்க கூட பார்த்தீங்கன்னா ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபர், வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் அண்ட் வைல்ட் லைஃப் ஆக்டிவிஸ்ட் மாதிரி ஷீஸ் டு ஃப்ரா த சொசைட்டி ஷீ இஸ் டெல்லிங் அ குட் மெசேஜ். அதிகமாக பேசல, இங்கே ஏதோ மெசேஜ் மெசேஜ்னு சொல்கிறாங்க. நான் மெசேஜ் போடுறோம், சினிமாங்கிறது மெசேஜ் சொல்கிற ஊடகம் கிடையாது, அது ஒரு காட்சி ஊடகம், அது ஒரு அனுபவத்தை தான் கொடுக்கும். அந்த அனுபவத்துலேருந்து நீங்கள் ஒன்று எடுத்துப்பீங்க, அது அது உங்களுது. படைப்பு என்னது அதுக்கலாம், ரசனை உங்களுது, தேர்வு உங்களுது, தேடல் உங்களுது, அறிவு உங்களுது. நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு நான் பார்க்க ஆவலாக இருக்கேன், அவ்வளோதான். நான் எந்த மெசேஜும் சொல்ல, மெசேஜ் சொல்லக்கூடாது, சினிமாவோட வேலை அது இல்லை. நான் நம்புகிறேன், மற்றவங்க எப்படி நம்புகிறாங்கன்னு தெரில. அப்படி பார்த்து தர்சோசி என்ன மெசேஜ் சொன்னார், அனுபவம் தான். சினிமாங்கிறது ஒரு அனுபவம், தியானங்கிறது ஒரு அனுபவம், அதுபோல் சினிமாங்கிறது ஒரு அனுபவம். அப்புறம் நன்றி சொல்லணும்னா நான் வந்து ஆண்ட்ரியா அவர்கள் அந்த படத்தோட தொடக்க புள்ளியிலேருந்து இந்த நிமிடம் வரைக்கும் கூட நிற்கிறாங்க, மோரல் சப்போர்ட்டாக இருக்காங்க. அப்புறம் செலிங்கோ சார், அந்த படம் வந்து கதை சொல்ல சார் நீங்கள் பண்ணணும், செலிங்கோ தெரியும் உங்களுக்கு, லெஜண்ட் தியேட்டர் ஆர்டிஸ்ட். சொல்ல போனேன், இல்லை இல்லை எனக்கு தியேட்டரே போதும், நான் சினிமா வேணாம், நீ என்ன நான் அங்கே ராஜாவாக இருக்கேன், அங்கே போய் நீ சினிமாவில் கூச்சத்துக்கு வச்சுருவீங்க. இல்லை சார் உங்களை எதுவும் இல்லை, வேணாம் எனக்கு சினிமாவே வேணாம், நான் தியேட்டரில் தியேட்டர் தான் எனக்கு பிடிச்சிருக்குப்பா, இங்கே நான் ராஜா, இங்கே ஆர்டிஸ்ட் ராஜா, சினிமாங்கிறது டைரக்டர் மீடியா, அங்கே நீ சொல்லணும் நான் எதாவது பண்ணணும், வேணான்னாரு. இல்லை சார் நீங்கள் கதை கேளுங்க, கதையெல்லாம் கேட்க முடியாதுன்னாரு. இல்லை சார் திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணுவேன், இல்லை சார் நீங்கள் பண்ணணும் பண்ணணும்னு. கடைசியில் சரி நான் கதை கேட்கல, நீ ஒரு வாட்டி உங்க கூட பேசணும்னாரு. சரி பேசுகிறேன் நான், ஒரு மணி நேரம், ஒரு மணி நேரம் பேச்சு ஆரம்பித்து பேசி 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 அன்னைக்கு ஃபுல்லாக எனக்கு என்ன சினிமா தெரியும், அந்த சினிமா நான் எப்படி புரிஞ்சு வச்சுருக்கேன்னு அவருக்கு தெரிஞ்சுக்கணும். சரி சார் நான் சினிமாவை நான் எப்படி புரிஞ்சு வச்சுருக்கேன்னா அதை புரிய வச்சேன், அவருக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு பிடிச்ச டேரக்டர்ஸ் எல்லாம் யாருன்னு கேட்டார், நான் எனக்கு பிடிச்சவங்க யாருன்னு சொன்னேன், அப்புறம் தான் ஒத்துக்கிட்டேன். அப்புறமும் கதை கேட்கல. சார் கதை கதையில் வேணாம் நீ பண்ணுவேன் நம்பிக்கை இருக்குனாரு. சரி கடைசியில் தான் வசனம் மட்டும் என்கிட்ட கேட்டார், நீ எதாவது வாயில் வர்ற டைலாக்கெல்லாம் இருந்தால் நான் பேச மாட்டேன் சொல்லிக்கோ. எனக்கு கொஞ்சம் அது ஒரு ஈகோ ஆயிடுச்சு, என்ன அது பேச மாட்டேன், நான் சொல்கிறதா நீங்கள் பேச போகிறீங்கன்னு. கடைசி வர நாளைக்கு ஷூட்டிங்னா இன்றைக்கி வரேன் டைலாக் கொடுக்கல, எனக்கு ஒரு அந்த ஈகோ வந்துடுச்சு, நான் சொல்கிறதான் சார் பேசுவீங்க, சரி பார்ப்போம் நீ சொல்கிற நான் பேசுகிறேன்னா பார்ப்போம். மறுநாள் வந்தார், டைலாக்லாம் கொடுத்தேன், சரி ஒன்றும் சொல்ல ஒன்றுமே சொல்ல திமிரு அப்படி தான் சொன்னார். பேசிட்டேன், ரொம்ப திமிர் அவனுக்குன்னு சொன்னார். அப்புறம் டப்பிங் முடிஞ்சிச்சு, டப்பிங் முடிஞ்சு போகும்போது திரும்ப சொன்னார், இனி பாம்பே பக்கம் வந்துடாத கதை சொல்லிட்டுனாரு. சார் என்ன படம் பிடிக்கலையாண்ணே, இல்லை இனி கதையும் சொல்லாத பாம்பே பக்கம் வராத, டேட்டு மட்டும் கேளு நான் வந்துடுறேண்ணே. ஓகே அதுதான் எனக்கு அவ்வளோதான், ஏன்னா எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவர் குழந்தை மாதிரி, அவருக்கு ரொம்ப கோவிச்சுப்பார், அவங்க பயமுறுத்துனாங்க இங்கே. உண்மையாக சொல்ல போனால் அவரோட பர்சனல் மேக்கப் அண்ட் பர்சனல் அந்த லெவலில் உள்ளவங்களாம் பயமுடிச்சு, என்ன அவரா ஐயோ உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாதுங்க, ஃபஸ்ட்டு படம் முடியாதுன்னாங்க. இல்லை சார் நான் பண்ணிப்பேன், கலைங்கிறதே அன்பு தானே, வெறுப்பு இல்லையே, அது என்னால் முடியும், அன்புன்னு ஒன்று இருக்குல்ல நம்மக்கிட்ட, சரி தினமும் முத்தம் கொடுப்பேன், அது ஷார்ட் முடிஞ்சாலும் அவர் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும், அப்போ தான் அவருக்கு என்ன அது ஒரு குழந்தை மாதிரி அவர். சரி அப்படி ஹேண்டில் பண்ணி அப்படியே முடிச்சிட்டேன், மிஸ் பண்ணுறோம்.
அப்புறம் என்னன்னா ஒரு ஒரு உண்மை உண்மை இல்லை, அதை மறைச்சிட்டேன். அதுக்கு இன்னைக்கு கடைசியாக திட்டாரு அவர் தியேட்டர் ஆர்டிஸ்ட் மெட்ராஸ் தியேட்டர்ஸ், அவங்க ஆண்ட்ரியா, அவங்களும் மெட்ராஸ் தியேட்டர்ஸ் தானே. ஆ சொன்னேன் சார் அவங்களும் மெட்ராஸ் தியேட்டர்ஸ்னே, அது ஏன்டா முதல்ல சொல்லுன்னாரு. இல்லை சார் அந்த டென்ஷனில் இன்னும் ஒர்க் டென்ஷனில் அதெல்லாம் அதெல்லாம் பெருசாக எனக்கு பரலன்னு அதை மடைய, அதை முதல்ல சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிருக்கலாம், நான் பேசியிருப்பேன்ல சார். நீங்கள் லவ் அவங்க லவ்வர் இல்லை, இது நீங்கள் அண்டர்கனிஸ்ட் இல்லைடா, கொஞ்சம் பேசியிருப்பேன்ல, கொஞ்சம் பேசி அது அது எங்கே நாங்களாம் ஒரு இதுடா மெட்ராஸ் தியேட்டர்ஸ், அவரும் மெட்ராஸ் தியேட்டர்ஸில் தான் இங்கே இப்போ ஃபீனிக்ஸ் தியேட்டர்ஸ். அவங்க மனைவி ஒரு அன்னைத்தர சப்பலாக இருப்பாங்க, அவங்க அவங்கள பார்த்தாலே காலைல விழுந்துருவேன். அப்புறம் ஆண்ட்ரியா, உண்மை சொல்லப்போனால் இந்த படத்தோட துவக்கத்துலேருந்து இந்த நிமிடம் வரைக்கும் எங்கூட அவ்வளோ மொரல் சப்போர்ட், அவ்வளோ கடினமான சூழல்லையும் என் கூட நின்னாங்க. நன்றி ஆண்ட்ரியா. அப்புறம் ஜாம்நாத் சார் அவர்களுக்கு நன்றி, ஆண்டனி சார் அவருக்கும் நன்றி. அவர் மென்மையான மனிதர் ஆண்டனி சார், அவரும் ஒரு குழந்தை மாதிரி தான், எனக்கு அவருக்கு மட்டும்தான் தெரியும். அது ரொம்ப குழந்தை அவர், எப்படி ஜான் அது சலீம் சார் ஒரு குழந்தையோ, சலீம் ஹோ சார் குழந்தை, அவரும் ஒரு குழந்தை மாதிரி மென்மையான மனிதர். அப்புறம் தயாபுரம் சார், இந்த படத்துக்கு உறுதுணை அந்த ஸ்கிரிப்ட் ஆக்டர் பிக்சர்ஸ் தயாபுரம் சார், அவருக்கும் ரொம்ப நன்றி. பல பிரச்சனை மீறி படம் வருது, நிச்சயமாக இந்த படம் பெரிய வெற்றி படும், ஜான் மனிதர் உழைப்பு அத்தனையும் கிடைக்கும், நிச்சயமாக வெற்றி பெறும். எல்லாம் வாழ்த்துறேன், வெற்றி பெற வாழ்த்துறாங்க, நன்றி. வருகை தந்திருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். மேடையில் வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். எனக்கு மற்றவங்க மனித கூர்வையாக எனக்கு பேச தெரியாது, அதாவது சார் சொன்னதுதான் சாருக்கு நல்லா தெரியும். ஸோ பல வருடங்கள், 30 வருடங்களாக வந்து இந்த துறையில் வந்து நான் வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ சின்ன திரை பெரிய திரை இப்படியே மாறி மாறி, ஸோ இன்னைக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த ஜான் மேக்ஸ் சார் அவர்களுக்கும், டைரக்டர் நாஞ்சல் சார் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இப்போ எங்களை மாதிரி ஆட்கள் வந்து நாங்கள் சின்ன திரை தான் அப்படின்னு முத்திரையை வைக்காம எங்களுக்கும் வந்து நிறைய படங்கள் கிடைக்கும், நாங்களும் பெரிய கேரக்டர்ஸ் பண்ண முடியும், பெரிய லெவலில் வர முடியும் அப்படின்ற நம்பிக்கை வந்து எங்களுக்கு கொடுத்தது சார் தான். ஸோ இன்றைக்கி ஆண்டனி தாஸ் சார் கூட இதை எடுத்திருக்காரு இந்த படத்தை. ஸோ நல்லபடியாக இந்த படம் ரிலீஸ் ஆகி அது எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் எழுதுகிற எழுத்துக்கள் அதுக்கு வந்து வலிமை அதிகம். ஒரு படத்தோட வெற்றி வந்து உங்களுடைய எழுத்துக்களில் தான் இருக்குது. ஸோ எப்படி இருக்குது, எப்படி வந்திருக்கு அப்படி நீங்கள் கொடுக்கறத வச்சு தான் இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவோட பவர் அந்த அளவுக்கு இருக்குது. ஒரு சின்ன சின்ன ரீல் போட்டால் கூட அதோட வந்து மில்லியன்ஸ் கணக்கில் வந்து இன்றைக்கி நாங்கள் சின்ன துறையில் நாங்கள் பண்ணுறோம். ஸோ மில்லியன் கணக்கில் வந்து அதுக்கு வந்து போகுது, அதுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது. ஸோ உங்ககிட்ட தான் இன்றைக்கி, நீங்கள் தான் வந்து கடவுள் மாதிரி. ஸோ நீங்கள் எழுதுகிற எழுத்துக்கள் வந்து இந்த கா படம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து வெளியே கொண்டு வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக இது ஒரு வெற்றி படம் தான், ஏன்னா காட்டுக்கும் ஜான் மேக்ஸாருக்கும் நிறைய தொடர்பு உண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் எடுக்கிற அந்த காடு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிருக்கு. மைனா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ கண்டிப்பாக காடு, இப்போ ஆண்ட்ரியா மேடம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சூப்பர் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க அதில். ஸோ நீங்கள் வந்து அவங்கள ஒரு வித்தியாசமான படைப்பில் பார்க்கலாம். படத்தின் டைட்டில் கா, எல்லோரும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு 3-4 பேர் சேர்த்து வச்சா ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம், அதனால தான் உங்களுக்கு ஈஸியாக புரியிறக்கா கான்னு சொல்லி சிம்பிளாக வச்சுட்டார் எங்கள் டைரக்டர். இந்த படம் இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரெஸ் மீட் பண்ணும்போது இந்த படத்தை பற்றி நிறைய நம்ம பேசியிருக்கோம். படம் எடுத்து ஒரு 2 வருடம் ஆகிவிட்டது, பட் ஆனால் சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்தது. எல்லாருக்குமே தெரியும் எது நடக்கணுமோ அது நடக்கும், எப்போ நடக்கணுமோ அப்போ தான் நடக்கும். நிறைய பேர் கேட்டாங்க என்னாச்சு சார், இன்னும் அந்த படம் ரிலீஸ் பண்ணலையா, என்னாச்சு எதுவும் இஷ்யூவா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. எல்லாருக்கும் ஒரே பதில் தான் சொன்னேன், 3:30 ஃப்ளைட் இருக்குது, டிக்கெட் எடுத்தாச்சு, 2:30 உள்ளே ரீச் ஆகிடுச்சு, 3:30 வரல, ஃப்ளைட் வரல, 4 ஆச்சு, ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் வருது, இன்னொரு 2 hours ஆகும் ஃப்ளைட்டு வந்துடும் சொல்கிறாங்க. நம்ம உள்ளே போயாச்சு, திருப்பி வர முடியுமா, கேன்சல் பண்ண முடியுமா, போக வேண்டிய இடத்துக்கு போய் தான் ஆகணும். 4:30 5:30 ஆச்சு, சொன்ன டயத்துக்கு வரல, 6:00 தான் வந்தது. டயத்துக்கு வந்தது, நானும்
ட்ராவல் பண்ணி எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் சேர்ந்து விட்டேன். அதேமாதிரி இந்த காவப்படமும் எப்போ வரணும் அப்படின்னு சொல்லி மேலே ஒருத்தன் டிசைட் பண்ணுறான். முயற்சி ஃபுல்லாக நம்ம டைரக்டர், நம்ம நண்பர் ஜான்மேக் சார், மேடம் எல்லோரும் சிறப்பாக சப்போர்ட் பண்ணாங்க. இந்த சப்போர்ட்லாம் பண்ணும்போது இன்றைக்கி உங்கள் முன்னாடி இந்த படத்தை லான்ச் பண்ணுறோம். ரொம்ப பெருமையாக இருக்குது.